குட் மார்னிங் பிரீத்தி குட் மார்னிங் பிரீத்த இன்னைக்கு வந்து புது காலையில வித்தியாசமான விஷயங்கள்லாம் பேசிட்டே இருப்போம்ல என்ன டாபிக்

நடக்குது துலாம் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஓகே சோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா பண்ணிடலாம் நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம் நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் சோ பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க பட் தென் வந்து பயங்கரமா வந்து கண்ட்ரோல்டா இருக்கீங்களா கேலரிஸ் கம்மியா சாப்பிடணும் அப்பதான் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும் பேர்ன் ஆகும் அப்படிலாம் சொல்வீங்களா ஈஸியான ஒரு வழி சொல்லுவா நல்லா தூங்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேலரிஸ் எல்லாம் உள்ள பர்ன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா போதும் அப்படி நான் சொல்லுங்க மக்களே நான் அப்படி சொல்லலை சாப்பிடணும் அதுக்கு எதனா ஒர்க் அவுட்டும் இருக்கணும் பட் தான் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்கள் கேலரிஸ் ஃபுல்லாக பேர்ன் ஆகும் ஃபுல்லானு சொல்ல கொஞ்சம் பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி டெம்பரேச்சரும் வந்து சீக்கிரமாக வந்து நைட் டைம் தான் வந்து கம்மியாகுமா சோ உங்க பாடிக்கு வந்து நல்லா இருக்கும் தூங்கனா அப்படின்னு சொல்ல ஓகே சோ மக்கள் வந்து பிரீத்தி மாதிரி ப்ரீத்தி சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க பட் அதுக்கு முன்னாடி சூரிய உதயம் பார்க்க வேண்டிய சமயம் உதவிச்சு பார்த்துலவா அதெல்லாம் இது சூரியோதயம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு புதன் கிழமை துர்முகி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி இன்று சூரியோதயம் ஆறு இரண்டிருக்கு ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை சதுர்த்தசி பிறகு அமாவாசை நட்சத்திரம் பகல் பதினொன்று முப்பது வரை ஆயில்யம் பிறகு மகம் சுபபோரைகள் ஒன்பது பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் பகல் பதினொன்று முப்பது வரை தனுசு ராசிக்கும் பிறகு மகர ராசிக்கும் பிரீத்தி வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்ட் வந்து உடம்பு கம்மியாகாது ஓகே அதாவது நம்ம சாப்பிடுற டைட் பண்றோம் இல்லையா சமயத்துக்கு வந்து ஒரு 12 hours ஆ வந்து அதுல இருந்து வந்து கலอรี่ஸ் பர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் ساينட்டிஃபிக்கலான ஒரு ரீசன் சூப்பரா சொன்ன அந்த பாயிண்ட் இப்போ ஏன் கிட்டயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகே என்னது நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து ரொம்ப குழந்தை இருக்கும்போது அம்மா பக்கத்துல உட்கார்ந்து நம்ம தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கு அப்படியே தூங்குறோம் சரி ஜெனரலி சோ வந்து தூங்கும்போது அம்மா கண்ணை மூடிட்டு இருப்பாங்க ஆனா டீப் ஸ்லீப்ல இருக்கறப்பயும் கண்ணு நவுறும் தெரியுமா இங்க ஆமா நோட்டீஸ் பண்ணிருக்கோம் அது ஏன் ஆகுது அப்படி தெரியுமா இல்ல ஐடியா இல்லையே ஆக்சுவலா வந்து நம்ம தூங்கும் ரிதமிக்கான மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குமா அது ஒரு லேயர் ரெண்டாவது லேயர் அந்த மாதிரி ஓகேவா 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்கு அப்படி சொல்றாங்க அந்த மூணாவது லேயர் வந்து கோமா ஓ அதனால அங்க போக கூடாது நம்ம ஓகே அது தேவ இல்ல சோ செகண்ட் லேயர் வரைக்கும் நம்ம வந்து தூங்குவோம் அப்படி சொல்றாங்க சோ அந்த வகையில வந்து ட்விஸ்ட் பண்ணுமா அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் மோஷன் போகுமா அப்படி இருந்தனா டீப் ஸ்லீப்ல இருக்கும் அப்படி அர்த்தமா ஓகே சோ வந்து சின்ன வயசுல குழந்தையா இருந்தனால நான் கவனிக்காம விட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்னீங்களா இன்னைக்கு நைட்டே ஏப்பே எங்க அம்மாவை நான் செக் பண்ணலாம்னு இருக்கேன் அவங்க கத்தும்போது நான் கேப்பங்க ஆல்ரைட் ஆல் ரைட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லலித் அம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்தரமும் சொல்றதுக்கு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு பாத்துறலாமா பாத்துறலாம் இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் Thank ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தேவியினுடைய சூக்ம வர்ணனை தேவியினுடைய மந்திர வடிவமான உருவத்தை மூன்று விதமான பிரிவுகளாக பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய அருமையான பிரிவுகளாக நம்முடைய பெரியவர்கள் வாக்தேவிகளுடைய அருமையான திருநாமங்களாலே வழங்கி இருக்கிறார்கள் கூடம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் வாக்பவ கூடம் என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்திருக்காக காமராஜ கூடம் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்கு அடுத்தார்போலே சக்தி கூடம் என்று சொல்லக்கூடிய பகுதி வாக்பவ கூடத்திலே ஐந்து அக்ஷரங்கள் காமராஜ கூடத்திலே ஆறு அக்ஷரங்கள் சக்தி கூடத்திலே நான்கு அக்ஷரங்கள் என்று பதினைந்து அக்ஷரங்கள் நிறைந்த தேவியினுடைய சுரூபத்தை தியானம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து அவள்தான் இந்த மூன்று கூடங்களிலே மந்திர வடிவமாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அருமையான நாம் ஓம் மூல மந்திராத்மிகா நமக என்று சொல்லக்கூடிய நாமம் அவள்தான் பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய பதினைந்து அக்ஷரங்களை கொண்ட அபூர்வமான மந்திர வடிவமாக இருக்கிறாள் இவையெல்லாம் குருநாதர் மூலமாக நாம் உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய உபதேசம் பெற்று நாமே திரும்ப 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 ஜபித்து பாராயணம் செய்து தியானிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் ஆனாலும் கூட புரிதலுக்காக நாம் இதனை புரிய வைக்க முயற்சி பண்ணுகிறோம் இவை அனுபவிக்க வேண்டியவை கேசர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்வா எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இனிப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் குலோப் ஜாமுன் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால் இனிப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் மைசூர்வாக எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால் இனிப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் டெல்லி பாதுஷா எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் எல்லா இனிப்புகளும் ஒரே இனிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி இருந்தால் ஏன் இத்தனை வகைகளை நாம் சமைத்து பார்க்க வேண்டும் தேவையில்லை கேசரியின் இனிப்பு வேறு அல்வாவின் இனிப்பு வேறு குலோப் ஜாமூன் இனிப்பு வேறு பாதுஷா இனிப்பு வேறு ரசகுல்லா இனிப்பு வேறு இவை எல்லாம் வேறு 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 வகையான இனிப்பு சுவைகள் இது எப்படி சொல்ல முடியும் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று கேட்பார் அறிக்கிறேன் எப்படி சொல்ல முடியும் நம்மாலே அதை சொல்ல முடியாது ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த மந்திர வடிவமாக இருக்கக்கூடிய தேவியை உணர்ந்து கொள்ள முடியும் அவள் பஞ்சதசாட்சரியாக இருக்கிறாள் இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் மூல மந்திரம் என்ன தருகிறது என்று கேட்டால் பெரியவர்கள் சொல்லக்கூடிய அருமையான விளக்கம் இது சதுர்விதமான புருஷார்த்தங்களை தருகிறது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த பதினைந்து அக்ஷரங்களுக்கு இருக்கிறது தான் இந்த உலகத்தினுடைய தலையாய விஷயம் மிக அழகாக அவை பிராட்டி சொல்லுவாள் ஈதல் அறம் நல்ல தர்மத்தை செய்ய வேண்டும் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள் அவள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாள் ஆத்திச்சூடியிலே அறம் செய்ய விரும்பு அப்படி தர்மத்தை செய்வதற்கு விருப்பப்பட வேண்டும் இன்னொன்று விருப்பத்தோடு தர்மம் பண்ண வேண்டும் யாரும் தூண்டுதல் பண்ணி தர்மம் பண்ணக்கூடாது கொடு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்து ஒருவரை கொடுக்க வைக்க கூடாது இதயத்தின் அடித்தளத்திலே இருந்து கொடுக்க வேண்டும் என்று சிந்தனை வர வேண்டும் ஆகையினாலே தான் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று சொன்னாள் கெற்ற வழியிலே இல்லாமல் நல்ல வகையிலே பணத்தை சேர்க்க வேண்டும் பொருளை சேர்க்க வேண்டும் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று சொல்கிறாள் எது இன்பம் இரண்டு பேருமாக இல்லறத்தை நடத்தக்கூடியது இன்பம் இம்மூன்றையும் விட்டதே பேரின்பம் அதுதான் வீடு என்று சொன்னார் எது என்று கேட்டால் இந்த மூன்றையும் பெற்று அனுபவித்து இவைகளை கடந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று தியானித்து சிந்தித்து அதைப் பற்றி கொள்வதன் மூலமாக வீடு பெற்று அடையலாம் இப்போ சதுர்விதமான புருஷார்த்தங்களிலே அறம் பொருள் இன்பம் மூன்றும் இந்த உலகத்திலே நமக்கு தந்து இந்த உலகத்தை நன்றாக வாழ்ந்த பிறகு என்ன தருகிறாளாம் பராசக்தி மோட்சம் என்று வீட்டை நமக்கு தருகிறாளாம் அப்படி தர்மத்தின் மூலமாக தர்மத்தின் வழியாக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஆகையினாலே தான் அவளுக்கு என்ன பெயர் நாயகி என்று பெயர் திருவையாற்றிலே தர்மசம்பர்தினி என்று நாம் அவளை அழைக்கின்றோம் தர்ம அறத்தை வளர்ப்பவளாக தேவி இருக்கிறாள் அவள்தான் அறத்தை செய்வதற்கான அடிநாதமாக இருக்கிறாள் தர்மத்தை என்ன செய்ய வேண்டும் நாம் இடையறாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் அந்த தர்மத்தை பொருளோடு பொருத்தி பொருத்தி பார்க்கிறோம் தர்மம் என்று சொன்னோடே நம்முடைய மனதிற்குள்ளாக அதற்கு என்ன காஸ்ட் வரும் அதற்கு என்ன செலவு வரும் என்று பார்க்கிறோம் பெரியவர் மிக அழகாக சொல்லுவார் தர்மம் செய்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் பணத்தோடு பொறுத்துப் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரோட்டிலே போகிற பொழுது கிடக்கக்கூடிய ஒரு முள்ளோ ஒரு கல்லோ அல்லது கண்ணாடி துண்டோ அதை எடுத்து நீங்கள் ஓரமாக போட்டுவிட்டு போனால் ஒரு தர்மம் நிறைய பேர் சாலைகளிலே தண்ணீர் பிடிப்பதற்காக குடங்களை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அப்படி தண்ணீர் பிடிப்பதற்காக கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய குடங்களிலே நீர் நிரம்பி விடும் நிரம்பிய பிறகு வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் அதனை நிறுத்தி வைத்தால் அது ஒரு தர்மம் காலை ஆறு மணிக்கு மேலே தெருவிளக்குகள் எரிகிற பொழுது அதனை உரியவரிடத்திலே சொல்லி நிறுத்தி வைத்தால் அது தர்மம் இதற்கெல்லாம் பணம் அவசியமே இல்லை இதற்கு என்ன தேவை நல்ல மனம் வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வேண்டும் இதுதான் தர்மத்தினுடைய அடிநாதம் அடி மூலம் நம்மிடத்திலே பொருளிலே எப்படி தர்மம் பண்ணுவது என்ற சிந்தனைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை தர்மம் பண்ணுவதற்கு நல்ல எண்ணம் இருந்தால் போதும் யாரோ ஒரு ஃபவுண்டேஷனில் பணம் கொடுக்கிறார்கள் ப பன்னிரெண்டாம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் அந்த பெண்ணோ அந்த பையனோ நாம் என்ன செய்யலாம் நமக்கு தெரிந்த அந்த ஃபவுண்டேஷனுக்கு இவர்களை ஆற்றுப்படுத்தலாம் வழிப்படுத்தலாம் நீங்கள் இன்னார் இடத்துல சென்று இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டிலே பணம் கொடுக்கிறார்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் ஒரு திருமணம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணுக்கு அவருடைய பெற்றோர் துன்பப்படுகிற பொழுது கஷ்டப்படுகிற பொழுது இன்னாரிடத்துல சென்றால் அவர்கள் திருமாங்கலயம் தருகிறார்கள் கூரைப்படவே தருகிறார்கள் பாத்திரங்கள் வாங்கி தருகிறார்கள் நிறைய பேர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் திருமணத்திற்கு அவர்களுக்கு அவருடைய வழியை அட்ரஸை கொடுத்து அவர்களுக்கு வழி நடத்தலாம் இது மிகப்பெரிய தர்மம் இதற்கு பணம் வேண்டிய இல்லை வாரதியினாலே ஒரு வார்த்தை தான் மிக அழகாக பாரதி சொல்லுவான் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் அதுவும் மற்றவர் சொல் அருளீர் என்று சொல்வான் வார்த்தையினாலே ஒரு தர்மம் அதான் அறம் இந்த அறம் இருக்கிறதை இந்த தர்மத்தின் மூலமாக உழைத்து அதன் மூலமாக ஈட்டக்கூடிய பொருள் அந்த பொருளையும் என்ன பண்ண வேண்டும் திரும்ப கொண்டு வந்து தர்மத்திலேயே நாம் ஈடு செய்ய வேண்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக எவ்வளவுக்கு எவ்வளவு மிகத் தேவையான அளவிலே வாழ்க்கையை அனுபவிக்கிறோமோ அவற்றை வைத்துக்கொண்டு மற்றவற்றையெல்லாம் மற்றவற்றை தர்மத்திற்காக செலவழிக்க வேண்டும் மிகப்பெரிய விஷயம் அது இது சாதாரணமாக வருமா என்று கேட்டால் இன்றைக்கு நாம் நமக்கு தேவையே இன்னும் போய்கொண்டே இருக்கிறது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இடத்துல வீடு இருக்கிறது வாழ்நாள் முழுக்க இது போதும் என்று சிந்திப்பதில்லை இன்னும் வேறு இடத்துல எங்கே வீடு வாங்கலாம் ஒரு வாகனம் இருக்கிறது இன்னொரு வாகனத்தை எப்பொழுது வாங்கலாம் கொஞ்சம் ஆடைகள் இருக்கிறது இன்னும் ஆடைகளை வாங்கி பீரோவில் எவ்வளோ பூட்டி வைத்துக் கொள்ளலாம் இப்படி நம்முடைய தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆனால் தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ சுருக்கிக் கொள்கிறோமோ எவ்வளோ எவ்வளவு கொண்டு மிச்சம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை தர்மத்திற்காக செலவழிப்பது தர்மமான முறையிலே இந்த உலகத்திலே இன்பம் பெறுவது இந்த மூன்று வாழ்க்கையை நாம் வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால் இறைவனுடைய மிகப்பெரிய கருணையை பெற்று வீடு போயிரு என்று சொல்லக்கூடிய நிறைவான வாழ்க்கை மீண்டும் பிறக்காத வாழ்க்கை திரும்ப திரும்ப தாய் வயிற்றுக்குள்ளே வந்து பிறக்காத வாழ்க்கை கர்ப்பவாசம் இல்லாத வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரக்கூடியதுதான் நான்கு விதமான புருஷார்த்தங்கள் சதுர்விதம் புருஷார்த்தம் என்று சொல்வார்களே அது நான்கையும் தரக்கூடியது மூலமந்திராத்மிகாஏமக என்று சொல்லக்கூடிய தேவியின் திருநாமங்களிலே இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி என்று சொன்ன இந்த பதினைந்து அக்ஷரங்களும் நமக்கு இவை நாளையும் வழங்குகின்றன என்று சொன்னால் அந்த அக்ஷரங்களுடைய பெருமையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் எவ்வளவு ஆற்றல் பெற்றவையாக அவற்றை திரும்ப 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 நாம் சொல்லுவதன் மூலமாக ஜெபிப்பதன் மூலமாக பாராயணம் பண்ணுவதன் மூலமாக தியானம் பண்ணுவதன் மூலமாக தேவியை ஸ்தூல வடிவத்திலே போல நாம் பார்த்தது போலே சூக்ம வடிவத்திலேயும் தேவியை ஹிருதயத்துக்குள்ளே இருத்தி பார்ப்பதன் மூலமாக இந்த மந்திரங்கள் சாட்சி மந்திரங்கள் வழங்கக்கூடிய சதுர்விதமான புருஷார்த்தங்கள் நான்கு வகையான அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை நாம் பெறுவதற்கான அருமையான திருநாமம் ஓம் மூலமந்திராத்மிகா நமக என்று சொல்லக்கூடிய திருநாமம் மூலமந்திரமாக இருக்கக்கூடியவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமத்தினுடைய பெருமையினாலே எல்லோரும் அறம் பொருள் இன்பம் வேடு என்று சொல்லக்கூடிய சதுர்வித புருஷார்த்தங்களைப் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டுமென்று இந்த விடியற்காலையிலே பிரார்த்தனை செய்வோம் லலிதா சகசநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்